ரஜினிகாந்த் டைரக்ஷன்ல தனுஷ் நடிச்சிருக்கிற படம் விஐபி 2. இந்த படத்துல சமுத்திரகனி, சரண்யா பொன்வண்ணன், அமலா பால் உள்ளிட்ட நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டீசர் 2 நாட்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு, நல்ல வரவேற்பையும் பெற்றிருந்தது. இதை பார்த்த தனுஷ் ஃபேன்ஸ் ரொம்பவே ஹாப்பியா இருந்தாலும் நடுநிலையான ரசிகர்கள் பல கேள்விகளை கேட்டிருக்காங்க. 37 செகண்ட்ஸ் வர இந்த டீசர்ல தனுஷ் வசனம் பேசுற காட்சியே இடம்பெறல அப்படின்னு கிட்டத்தட்ட 20 வருஷங்களுக்கு அப்புறமா நேரடியான தமிழ் படத்துல செமையான பிசினஸ் உமனா, அதுவும் தனுஷுக்கு வில்லியா கஜோல் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுற நிலையில ஏன் கஜோல ஒரு ஃப்ரேம்ல காட்டல அப்படின்னு ரசிகர்கள் கேள்வி மேல கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு தனுஷ் தேங்க்ஸ் அப்படின்ற ஒரு பதில் தான் சொல்லியிருக்காரு. இன்னொரு ரசிகர் ஒருத்தர் தனுஷோட விஐபி 2ல அனிருத்தோட இசை இல்லைன்னா அது பருப்பு இல்லாத சாம்பார் மாதிரி அப்படின்னு கிண்டடிச்சு பேசியிருக்காரு. அதுக்கும் தனுஷ் ட்விட்டர்ல தேங்க்ஸ் அப்படின்ற பதில மட்டும்தான் சொல்லியிருக்காரு. இதை பார்த்து டென்ஷன் ஆன நெட்டிசன்ஸ் எல்லாருமே தனுஷ் எல்லாத்துக்குமே நீங்க தேங்க்ஸ் தான் சொல்லுவீங்களா, கொஞ்சமாவது ரோஷப்படுங்க அப்படின்னு கலாச்சிருக்காங்க. இதனால தனுஷ் ஒரு முடிவு எடுத்திருக்காராம். அது என்னன்னா, வரப்போற ட்ரெய்லர்ல தனுஷ் பேசின காட்சியும் கஜோல் இடம்பெறும் காட்சியும் இருக்கணும் அப்படின்னு தன்னோட எடிட்டருக்கு உத்தரவு போட்டிருக்காராம் தனுஷ். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நெட் டிவி 5க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.